என் உயிரே போனாலும் சரி, தனுஷ் அவரு என்னுடைய மகன் தானு. இப்ப தனுஷ் அவர்களுடைய அப்பான்னு சொல்லிட்டு இருக்க மதுரையை சேர்ந்த தம்பதியினர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப மிகப்பெரிய சிக்கல்ல தனுஷ் அவரு இருக்காரு. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நடிகர் தனுஷ் அவரு என்னுடைய மகன் தான். அவர் சின்ன வயசுல எங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. இப்ப சினிமாவில பெரிய ஆளாகி வந்து நிக்கிறாரு. ஆனா அம்மா அப்பாவை அவர் மறந்துட்டாரு. இப்ப வளர்ப்பு தந்தையா கஸ்தூரி ராஜா அவங்க இருந்திருக்காங்க. இப்ப அவர் நடிச்சு பெரியாளானதும் கஸ்தூரி ராஜா அவங்க வந்து அவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரு எங்களுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த தம்பதியினர் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவருடைய புகைப்படங்கள்னு சொல்றாங்க. அவங்களுடைய வீட்டுல நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அவர் படிச்ச ஸ்கூல் எல்லாம் கூட காமிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ பேர் இவங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஆனா எதனால இவங்க இப்ப வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே புரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தனுஷ் அவர்களை வந்து மகன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இவங்க சில விஷயங்கள் பேசி இருக்கிறதுனால கஸ்தூரி ராஜா அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்ந்து அவங்களுடைய வழக்கறிஞர் வழியா இப்ப மறுபடியும் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதாவது இந்த மாதிரி பொய் செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கேவலமாவும் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லையா நீங்க 10 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்ட ஈடு கட்ட வேண்டியிருக்கும். பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸா அனுப்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மதுரையை சேர்ந்த தம்பதியினர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில என்ன ஆனாலும் சரிங்க, நாங்க பாக்க ரெடி, நாங்க வந்து ரெடியா தான் இருக்கோம், இனிமேல் வந்துட்டு நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. தனுஷ் வந்து என்னுடைய மகன் தான், எனக்கு தெரியும், நான் பின்வாங்க மாட்டேன், எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவரு எங்களுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா இப்ப ஒரே பிடிவாதமா இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மதுரையை சேர்ந்த தம்பதியினர் தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்பவே பரபரப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஓகே நாங்க மேல்முறையீடு பண்றோம், மறுபடியும் பிறப்பு சான்றிதழ் எல்லாம் அப்ப காமிக்க சொல்லுங்க, எதுக்காக போலி சான்றிதழ் அவங்க காமிக்கிறாங்க, அவங்க காமிக்கிறது எல்லாமே போலிதான், எதுக்காக இவங்க தள்ளுபடி பண்ணணும், அவங்கதான் எங்களுடைய மகன் நாங்க சொல்றோம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல யாருக்கு நியாயம் கிடைக்க போகுது, யார் உண்மையான அப்பா, உண்மையாலுமே இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதா பார்க்கணும். ஆனா இந்த வழக்குல இப்ப வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. இவங்க ஒரு பக்கம் நாங்க வந்து வழக்கறிஞர் வச்சு பாப்போங்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் நாங்களும் பாப்போங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. இது பற்றி தனுஷ் அவர்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே பேசல. ஒருவேளை அவர் ஏதாவது பேசினாலும் சொன்னாலும் தான் தெரிய வரும். கடைசியில அவர் போய் அவங்கள பாப்பாரா இல்ல அவருடைய அம்மா அப்பாவான்னு அவர் வந்து கண்டிப்பா பாப்பாரா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட